வெல்கம் டு பார்மிஸ் கிச்சன். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் கடலை பருப்பு கூட்டு செய்ய போகிற பார்க்கல வாங்க. குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன், 2 கப்பு தண்ணி, ஒரு சின்ன ஒரு கப்பில் 1 கப்பு கடலை பருப்பு கழுவிட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் விட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு போட்டு செய்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்குங்க. நீங்கள் செய்து பாருங்கள். பருப்பு வேக வச்சுனா கடாய் வச்சுருக்கு, தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் 1/3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். சோம்பெல்லாம் பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். இது தோசை சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு காஞ்சி மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே தக்காளி 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கினோடனே மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை வாசனை போக வதக்கலாங்க. பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கிட்டு பூசணிக்காய் வச்சுருந்தாலும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கோம், அது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கினோடனே எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பூசணிக்காய் வேகட்டோன்னு மூடி வைக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு இது வந்து 1 கொதியிலே வந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. இந்த மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் 2 பீஸ் எடுத்துருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். தேங்காய் 2 பீஸ் எடுத்துருக்கேன், அதில் சோம்பு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் போட்டு இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிக்குது, பூசணிக்காய்லாம் வெந்துடுச்சு. இப்போ பருப்பு வச்சுருக்கீங்களே கடலை பருப்பு, அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. அது
பருப்பு ஊற்றி கிளறிட்டு மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சோடனே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, தேங்காய் இது ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு கொதித்தோடனே இந்த தேங்காய் இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாங்க. இதுங்க நல்லா கொதித்து கெட்டியாக ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு, பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கூட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.